இடுகாடு என்றால் யாராக இருந்தாலும் பயம் கவ்விக்கொள்ளும் அந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் கல்விக்காக தனி பெண்ணாக நின்று இடுகாட்டில் வெட்டியான் வேலை பார்க்கும் மகத்தான மனுஷி வைரம் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் இப்போது பார்க்கலாம். இப்படி பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு பெண்கள் விண்ணை தாண்டி சாதனை படைத்து வருகின்றனர். இவர்களின் வரிசையில் சத்தம் இல்லாமல் சாதனை படைக்கும் பெண்களும் உள்ளனர். அவர்களில் ஒருவர்தான் கோவை சொக்கட்டாம் பாளையத்தை சேர்ந்த பெண் வெட்டியான் வைரம். வைரத்திற்கு 19 வயதாக இருக்கும் போது வெட்டியான் தொழில் செய்து வந்த தாய் இருந்துவிட அத்தொழிலை ஏற்று நடத்த யாரும் முன்வரவில்லை. இச்சூழ்நிலையில் குடும்ப வறுமை ஒருபுறம் வதைக்க வேறு வழியின்றி வெட்டியான் தொழிலை நடத்த தனி பெண்ணாக முன்வந்தார் வைரம். கடந்த 25 வருடங்களாக வெட்டியான் தொழிலை எவ்வித பிழையும் இன்றி செய்து வருகிறார். தற்போது 3 குழந்தைகளின் படிப்பிற்கும் வெட்டியான் தொழில் செய்து கிடைக்கும் பணம் தான் உதவுவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் வைரம். குழந்தை குட்டி எல்லாமே பிறந்ததெல்லாம் இங்கதான். குழந்தைய தொட்டல்ல போட்டு இங்க குழி வெட்டி நான் என் குழந்தைகளை காப்பாற்றி இன்னைக்கு என் பிள்ளைகளை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ பேர குழந்தைகளோட நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த குழியை வெட்டிட்டு. இது மட்டுமின்றி இறந்தவர்களின் பிரிவில் வாடும் உறவினர்களிடம் வாதம் செய்வது தவறு என்று கருதும் வைரம் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொள்கிறார். அதே போல் அனாதை பிணங்களுக்கு உறவாய் நின்று எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அனைத்து இறுதி காரியங்களையும் செய்து புதைக்கும் வைரம் மனிதருக்குள் மாணிக்கமாக உயர்ந்து விட்டார். 25 வருஷமா சின்னதிலிருந்த இந்த வேலை செஞ்சு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.